ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீஸஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எலிவேஷனுக்கு எவ்வளவு செலவு பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் எலிவேஷன் காஸ்ட்டு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் கவர் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் தெளிவாக பார்த்துடலாம் பொதுவாக எலிவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா அதிக செலவு பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அது வந்து ஸ்கொயர் ஃபீட் காஸ்ட்டில் வந்து வராது ஏன் அப்படின்னா அதுக்கு வந்து அதிகமான செலவுகள் வந்து பிடிக்கக்கூடியது நம்ம ஒரு கட்டணம் கட்டுறோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஈஸியாக கட்டி முடிச்சிடலாம் ஆனால் அதோட ஃபினிஷிங் ஸ்டேஜில் தான் வந்து நமக்கு அதிகமான செலவுகள் வந்து வரும் ஏன்னா கட்டடப்ப கட்டுறப்ப வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து கட்டி முடிச்சிட முடியும் அது வந்து நுணுக்கமான வேலைகள் கிடையாது ஆனால் எலிவேஷன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நுணுக்கமான வேலைகள் வந்து இருக்குது அதனால வந்து நமக்கு லேபர் காஸ்ட் வந்து ரொம்பவே வந்து அதிக செலவாகும் அது மட்டும் இல்லாமல் நம்ம போடுற கலவை எல்லாமே வந்து ரிச் மிக்ஸாக வந்து போடணும் ஏன்னா ரொம்ப வந்து மைன்யூட்டாக வந்து பார்க்குறப்போ அந்த பைண்டிங் கெப்பாசிட்டி அந்த சிமெண்ட்டுக்கு அதிகமாக இருக்கணும் அப்படி இருக்கிறதுனால நமக்கு வந்து அதிகமான சிமெண்ட் கண்டென்ட் போட வேண்டியது அவசியமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வந்து ஒட்டக்கூடிய தன்மை அதிக வேணும் அப்படின்னா அதுல வந்து நிறைய பைண்டர் மிக்ஸ் பண்றப்போ வாய்ப்புகள் வந்து நிறையாவே இருக்கு அதனால வந்து அதுக்கும் வந்து செலவுகள் வந்து அதிகமாகும் அதனால அது ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் வராது அப்படின்னு காண்ட்ராக்டர் வந்து சொல்லுவாங்க இப்போ ரொம்ப சிம்பிளான எலிவேஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அது ஸ்கொயர் ஃபீட் ரேட்லேயே வந்துடும் அதை பற்றி எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது இந்த எலிவேஷன் வந்து எதை பொறுத்தலாம் வந்து மாறுதுன்னு பார்த்திங்க அப்படின்னா என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் ஸோ அதில் வந்து நிறைய கிளாஸ் வேஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லை வந்து வேறு ஏதாவது வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கிரில்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா உண்டான காஸ்ட் வந்து அதிக செலவாகும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா லேபர் காஸ்ட் ஸோ லேபர் காஸ்ட்டு பார்க்குறப்போ அந்த எலிவேஷன் வேலை செய்கிறவங்க தனியாக இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு சம்பளம் வந்து கொஞ்சம் கூட தான் இருக்கும் ஸோ நார்மலாக பில்டிங் கட்டுற மேஷனை விட இந்த எலிவேஷன் வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஏன்னால் அந்த நுணுக்கமான வேலைகள் செய்யணும் அப்படின்னா அவங்களால மட்டும்தான் வந்து முடியும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு தேவையான சாரம் சட்ரிங் ஒர்க்கு இதெல்லாமே வந்து கொஞ்சம் அதிகம் செலவு தான் ஏன்னா வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக வந்து பர்கோலா டிசைன் கேட்போம் இல்லை வந்து நம்ம கிளாஸ் ஒர்க்ஸ் வேணும் அப்படிங்களா இல்லை வால் கிளாடிங் வேணும் இல்லை வந்து ஸ்டீல் ஸ்டீலில் கிரில் ஒர்க்ஸு இல்லை வந்து ஆர்ட் ஒர்க்ஸ்லாம் வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து தனியாக தான் வந்து நம்ம எக்ஸ்பென்ஸ் வந்து கொடுக்க வேண்டியது வரும் ஏன்னா வந்து ஆர்ட் ஒர்க்லாம் பார்த்திங்க அப்படின்னா எல்லா மெஷின்னாலேயும் செய்ய முடியாது ஆர்ட் ஒர்க் பண்ணுறக்குன்னே வந்து தனியாக பேர் இருக்காங்க ஸோ அவங்க தான் வந்து அவங்கள தான் கூட்டிகிட்டு வந்து நிறையா பேர் நம்ம ஆர்ட் ஒர்க் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஆர்ட் ஒர்க் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறையா பேர் என்ன கேட்பாங்க அப்படின்னா முன்னாடி அந்த எலிவேஷன்லேயே வந்து விநாயகர் சிலை இருக்கிற மாதிரி இல்லை பார்த்திங்க அப்படின்னா எலிவேஷனில் அந்த விநாயகரோட சிம்பிள் இருக்கிற மாதிரி இல்லை வந்து நமக்கு வேறு ஏதாவது வந்து சிம்பிள்ஸ் இருக்கிற மாதிரி வந்து கேட்பாங்க அது வந்து ஆர்ட் ஒர்க்கில் கவர் ஆகும் ஸோ அந்த ஆர்ட் ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா நார்மல் மேன்சனால் செய்ய முடியாது அதுக்கு தனியாக ஆயில் வச்சு தான் செய்யணும் அப்படி பார்க்குறப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஆயிரம் ரூபா வந்து மினிமம் கொடுக்க வேண்டியது வரும் ஸோ அப்படி பார்க்குறப்ப அவங்க மூணு நாள் நாலு நாள் செய்கிறாங்க அப்படின்னா ஒரு ஐயாயிரம் ரூபாயை வந்து நம்ம கொடுக்கணும் இதே வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அப்படின்னா இன்னமும் வந்து பத்து நாள் பாஞ்சு நாள் செய்வாங்க அப்போ வந்து அதிகமான அமௌண்ட் வந்து நம்ம கொடுக்க வேண்டியது வரும் அதனால் இந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் இதை வந்து கவர் ஆகாது அடுத்தது வந்து இது இது எவ்வளோ தான் வந்து நமக்கு வித்தியாசம் வருதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லக்ஸரியாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து டோட்டல் காஸ்ட்டில் ரெண்டுலேருந்து மூணு பர்சன்டேஜ் வரைக்கும் நம்ம இது செலவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இன்னமும் ரொம்ப லக்ஸரியாக எல்லா பக்கம் வால் க்ளேடிங் எல்லா பக்கம் வந்து டைல்ஸு இந்த மாதிரி நிறையா ஒட்டுறீங்க அப்படின்னா மேலே வந்து டஃபான் கிளாஸஸ் இந்த மாதிரிலாம் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து டோட்டல் காஸ்ட்டில் அதிகமாக இருக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ உங்களுக்கு எலிவேஷனுக்கு வந்து அவ்வளோ செலவு தேவை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் செலவு பண்ணலாம் நீங்கள் ஒரு பட்ஜெட்டில் வீடு கட்டுறீங்க அப்படின்னா எலிவேஷனுக்கு அவ்வளோ முக்கிய தரம் தரம் நார்மலாக பெயிண்டிங்லேயே வந்து அதை கரெக்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத யோசிக்கிறது ரொம்பவே வந்து சிறப்பானதாக இருக்கும் இப்போ பெயிண்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எலிவேஷனை ரொம்ப சூப்பராக கொண்டு வர முடியும் நார்மல் எலிவேஷன் வந்து நம்ம கட்டிட்டு அதில் வந்து பெயிண்டிங்கில் நிறையா வந்து டிசைன்ஸ் வந்து பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கூட வந்து உங்கள் செலவுகள் வந்து குறைவாக இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது எலிவேஷனும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ